டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கம்பெனியை லாங் டேர்முக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்விங் லோவில் தான் இருக்குது. இந்த கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விங் லோவில் இருக்குது, அது மட்டும் தான் முக்கியமான காரணம். அண்ட் ஆல்சோ அதனுடைய ப்ரொமோட்டர் ஒரு சூப்பரான ஒரு குரூப். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக எப்போவுமே நம்ம ஈவினிங் 7 மணிக்கு வீடியோஸ் கொடுப்போம், பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமில் ரிலீஸ் ஆக போகுது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டான டைம் ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மண்டே டு ஃப்ரைடே ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே அதே ஸ்டாக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமில் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு எப்பயாவது தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ ஒரு சூட்டபிள் டைம் ஃபீல் ஆகுதோ அந்த டைமில் அந்த ஸ்டாக் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். நம்ம எந்த ஸ்டாக்கை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது டாடா டெக்னாலஜிஸ், டாடா குரூப். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, டாடா குரூப் ஸ்டாக்னு மட்டும் தான் போட்டிருப்பேன், டாடா டெக்னாலஜிஸ்ன்னு போட்டிருக்க மாட்டேன். இது வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து லோகோ கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக லிஸ்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு ஆக்சுவலாக இதனுடைய ஆஃபர் ப்ரைஸ் 500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட் ஆகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேலே 1200 கிட்ட லிஸ்ட் ஆகி 1400 வரைக்கும் போச்சு. டாடா குரூப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு முதல் நாள் லிஸ்ட் ஆகிற கேண்டலை பார்த்து நிறைய பேர் 1300, 1350, ஈவன் ஒரு சிலர் 1400 எக்ஸாக்ட் பீக் அதுதான், 1400 நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை எனக்கு அனலைஸ் பண்ணுங்கள், அதாவது ஐபிஓ லிஸ்ட் ஆனதே அப்போ தான் உடனே அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான ஒரு விஷயமான ஃபாலோ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்ஸ் தான். ஸோ வெறும் ஒரே கேண்டலை என்னால் வந்து அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியாது. ஈவன் இப்போவும் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மெசேஜில் கொடுக்குறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ப்ளே அப்படிங்கிறத கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். இந்த ஸ்டாக்லேயும் நான் அதே தான் பண்ண போகிறேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது லிஸ்ட் ஆனது நவம்பர் மந்த்து, நான் அப்போ தான் 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய தமிழ் சேனலில். இப்போ வந்து இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாதங்கள் வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் ஆகும்பொழுது நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பேட்டர்ன், ஒரு நல்ல டெக்னிக்கல் ஃபார்மேஷன் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபாலிங் வெஜ். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து ஹையர் ப்ரைஸ்லேருந்து இறங்கும் பொழுது பாட்டமில் ஃபாலிங் வெஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் பொழுது அதுதான் ஒரு பாட்டமாக கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நார்மலாக ஒரு டெக்னிக்கல் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து நான் கிரியேட் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த 3rd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது. சிமிலர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட் இங்கேயே நம்மளுக்கு இமீடியட்டாக வந்துடுது, 3rd, 4th, 5th மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த லோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 990 ருபீஸ், எக்ஸாக்டாக பாட்டம் சொல்லணும்னா 982 ருபீஸில் வந்து பாட்டம் எடுத்துகிட்டு 990 க்ளோசிங் வச்சுருக்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இது ஒரு சப்போர்ட்லேருந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 20 புள்ளிகள் தான் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த சப்போர்ட் ரிவர்சல் நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கை இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகுது அப்படின்னாலே ஒரு 1050 ஒரு 1070 எங்கே வேணாலும் போய் இந்த ட்ரெண்ட் லைனில் ரீச் ஆகலாம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 50 புள்ளிகள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே என்னுடைய அனலிசிஸ், எனக்கு இந்த ஸ்டாக்னுடைய பேட்டர்ன் கன்வின்சிங்காக இருக்கிறதுனால நான் வந்து இதை வீடியோவாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும். நான் உங்களை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் ஃபார் லாங் டேர்ம். இப்போ இருக்கிற லெவல்லேருந்து நம்மளுக்கு இங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 4 டைம் வந்து டச் ஆனதுனால இது ஒரு சூப்பரான ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்பொழுது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளவு வந்து மேலே ஏறும், எவ்வளவு வந்து கீழே இறங்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் இங்கே டச் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டாக் இந்த பாட்டமை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தை மெஷர் பண்ணுங்கள். இந்த லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் பாட்டமில் இப்போ இருக்கிற லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கீழே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்விங் லோவை கட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பிரேக் அவுட் நடக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனு கீழே அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8
தேர்ட்டி ருபீஸை இண்டிகேட் பண்ணுது, பாட்டமில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா. ஒரு ஒருவேளை இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டாப்பில் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். டாப்பில் பிரேக் பண்ணும் பொழுது எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு பிளேஸில் வைக்கிறேன், இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹை வந்து பிரேக் அவுட் நடக்கிற இடம் இந்த இடமா வச்சுக்கலாம். ஒரு 1080 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுற டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1236. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டார்கெட். அட் த சேம் டைம் இதுதான் நம்மளுக்கு டார்கெட்டாக இது வரைக்கும் தான் போகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நார்மலாகவே ஒரு ஃபாலிங் வெஜ் பிரேக் ஆகுது, அது ஒரு டவுன் ட்ரெண்டில் வரக்கூடிய ஸ்டாக்ல ஒரு ஃபாலிங் வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்டை பிரேக் பண்ணும் பொழுது அது அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்னுடைய பி வந்து இப்போ 60 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆகும்பொழுது ஒரு அதிகமான லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிட்டு நம்மளுக்கு டவுனில் வந்திருக்கு. பட் ஈவன் தோ ஒரு பெரிய ஃபால் பியில் நடக்க கிடையாது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய டார்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1170 ஓகேங்களா, 1170 அப்படிங்கிற டார்கெட். அதுக்கப்புறம் 1236 நம்மளுடைய டெக்னிக்கல் டார்கெட். இது எக்ஸாக்டாக மாறும், ஏன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் நான் 1080 நடந்துச்சுன்னா இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பிரேக் அவுட் இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கேண்டில் நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா அது மாறத்தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ப்ரீவியஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு இருக்கிறதுனால நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டார்கெட் இந்த ஸ்விங் ஹையை ஃபிக்ஸ் பண்ணுறேன், 1270. ஸோ 1170 1270 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 1310 அதுக்கப்புறம் 1400. ஸோ நம்மளுக்கு டாப்பில் பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பாட்டமில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டெக்னிக்கல் டார்கெட் மட்டும் தான் இருக்குது, ஏன்னா ப்ரீவியஸாக ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது 830 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 1000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 1000 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தது, இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துலையும் 1000 கிட்ட சப்போர்ட், 1000க்கு கீழே போயிட்டு இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 1000 ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர், ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். நிறைய பேர் 1000 அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நான் வந்து என்ன என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா நான் இந்த ஸ்டாக்கை 1000 ரூபாயில் ஃபஸ்ட்டு ஒரு குவான்டிட்டி பை பண்ணலாங்கிற ஐடியாவில் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த ஸ்டாக் நம்மளுக்கு டவுன் சைட் பிரேக் டவுன் நடந்தாலுமே நான் வந்து எவ்ரி 100 ரூபீஸ் இந்த ஸ்டாக்கை வந்து ஆவரேஜ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஒருவேளை 830 or 800 ரூபீஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி வச்சிருக்கிற குவான்டிட்டிஸோட ஈவன் டபுள் த டைம்ஸ் கூட நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் பை பண்ண தயாராக இருக்கேன். அதாவது 1000 ரூபீஸில் ஒரு 10 குவான்டிட்டிஸ் வாங்குறேன் அப்படின்னா 900 ரிமைனிங் 10 வாங்குவேன், அப்போ 20 குவான்டிட்டிஸ் ஆகும். அப்போ 830 or 800 வந்துச்சு அப்படின்னா அகைன் 20 குவான்டிட்டிஸ் பை பண்ணி ஒரு 40 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த குவான்டிட்டிஸுங்கிறது என்னுடைய லெவலை பேஸ் பண்ணி அது மாறும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறக்காக. இப்போ இந்த ஸ்டாக் ஒரு வேளை நம்மளுக்கு டாப்பை பிரேக் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ண ஃபைனல் டார்கெட்டான 1400 போகுது அப்படின்னா இது உங்களுக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய பேட்டர்ன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். கிளியராக இந்த டாப்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டிங் கப்பை ஃபார்ம் பண்ணும். ஸோ 1400 ரீச் ஆன உடனே நான் வந்து ஒரு ஃபியூ குவான்டிட்டிஸை வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஒருவேளை வந்துச்சுன்னா சொல்கிறேன், அப்படி செல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸுங்கிறதுனால ஒருவேளை அங்கே நம்மளுக்கு இதாகும் பொழுது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 1270 வரைக்கும் வரும் நான் எதிர்பார்க்குறேன், ஏன்னா இந்த இடம் தான் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது பிரேக் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். ஒருவேளை 1170 வரைக்கும் கூட வரலாம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 50% ஆஃப் லெவல் தான் ஓகேங்களா. இந்த லெவல் வந்து ஃபாலில் பார்க்கும்பொழுது ஒரு 50% ஆஃப் லெவல் வர்றதுக்கு 1200 வரைக்கும் கூட வரலாம் ஓகேங்களா. 1200 or 1170 அப்படி நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகும்பொழுது நான் இங்கே விற்று அந்த 50% இங்கே நான் பை பண்ணுவேன். இது என்னுடைய ஐடியா. ஸோ அப்படி நான் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நான் அதுக்கப்புறம் விற்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஸோ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே இறங்க நான் மட்டும் தான் நான் வாங்குவேன், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் வாங்க மாட்டேன். இங்கே வித்துட்டேன் அப்படின்னா 50% எவ்வளோ வித்துனா அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்குவேன். ஸோ இப்படி நம்மளுக்கு ஃபார்மேஷன் கிரியேட் ஆகும் பொழுது இந்த ஸ்டாக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். அதாவது 1400 to 1100 எக்ஸாக்டாக 400 ரூபா. ஸோ அப்போ 1400 நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1800 அப்படிங்கிற லெவல் தான் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ 1800 அப்படிங்கிறது என்னுடைய லாங் டேர்ம் டார்கெட். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஹேண்டில் ஃபார்மேஷன் எங்கே வரும் தெரியாது எக்ஸாக்ட் பாட்டம். ஒருவேளை நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பாட்டம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு 1650 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த ஸ்டாக்கு நான் அதுக்கப்புறம் வந்து 1800 வந்தாலும் செல் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா
செல் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த ஸ்டாக்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ நான் லாங் டேர்முக்காக ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. பட் ஈவன் தோ லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணாலும் இந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது ஒரு 50% ப்ராஃபிட் புக்கிங் பண்ண போகிறேன். அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிஇ வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ தட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிருந்து நம்மளுக்கு டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது இங்கே கப்பு தான் ஃபார்ம் ஆகும்னு நான் சொல்ல கிடையாது. ஒருவேளை இங்கே டச் ஆகிட்டு அகெயின் ஸ்விங்லோ 1000 ரூபீஸ் கூட வரலாம். அதாவது ஒரு 2-3 வருஷங்கள் இந்த சைட்வேஸ்லேயே இந்த ஸ்டாக் மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அதனுடைய வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட்ஸ் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் அது சைட்வேஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். காரணம் அந்த சைட்வேஸ் மூமெண்ட் தான் அதனுடைய பி வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி நடக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்வேஸ் மூமெண்ட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதாவது ஒரு ஸ்விங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 200 ரூபீஸ் ஆர் 400 ரூபீஸ் ஸ்விங் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1000 இருந்து 1200 ஆர் 1400, அகைன் ஒரு 1200, அகைன் ஒரு 1400, அகைன் ஒரு 1000, இந்த மாதிரி நம்மளுக்கு மூவ்மெண்ட் 1 or 2 இயர்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த பிஇ வேல்யூஷன் அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும். இப்போ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, பெஸ்ட் மீன்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல குரூப்பு. ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது. இது அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 40,000 கோடி கிட்ட இருக்குது, 41,000 நியர்லி இருக்குது, 1010 ரூபா இருக்கிற ஷேர். நான் 1000 ரூபா அப்படிங்கிற ரவுண்ட் ஆஃப் நம்பரில் பையிங் குவான்டிட்டிஸ் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். இப்போதைக்கு சொல்கிறேன், மேபி நான் பை பண்ணுவேனாங்கிறது அது வேறு விஷயம். நான் அதான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இனிமேல் நான் பை பண்ண போகிறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நான் பேச போகிறேன். அடுத்தது வந்து ஸ்டாக் பி 60.3 லெவலில் இருக்குது, இதுதான் நம்மளுக்கு குறையணும். ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஒரு சூப்பரான லெவலில் இருக்குது, டெப்டே இல்லாத கம்பெனி, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் க்ரோத் 15.9, ப்ராஃபிட் க்ரோத் 8.87, இதுதான் முக்கியமான காரணம் இந்த ஸ்டாக் பி ஸ்டில் 60 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுக்கு. இந்த ப்ராஃபிட் க்ரோத் ஒரு நல்ல லெவலில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஇ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். இண்டஸ்ட்ரி பிஇ 38.5. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏ கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டாக் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இந்த பிஇல ட்ரேட் ஆகிறது ஒரு ரீசனபிளான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ப்ரொமோட்டர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் பற்றி எல்லாருக்கும் தெரியும், யாரும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுனாலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வேல்யூஷன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுடைய ப்ரைஸ் டு புக், ப்ரைஸ் டு இன்ட்ரென்சிக் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி, ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனி அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய புக் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா காரணம் அவங்களுக்கு அவ்வளோ அசட்ஸ் இருக்கும். பட் ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ஸுக்கு அவ்வளோ அசட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவை நம்ம முக்கியமாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ புக் வேல்யூ நான் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மெம்பர்ஷிப்பில் எப்படி புக் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், அதை வந்து என்ன இண்டிகேட் பண்ணது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். மெம்பராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பியர் கம்பேரிசன்ஸ் பாருங்கள். பிபி ஃபின்டெக் அவங்களுடைய பிஇ பாருங்கள், 976 இருக்குது. ஏன்னா ரொம்ப புவரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேபிஐ டெக்னாலஜிஸ், டாடா எலக்ஸி, டாடா எலக்ஸியும் 55 அந்த லெவல்ஸில் இருக்குது. கோஃபோர்ஜு, சியன்ட், இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சியன்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மியான பிஇயில் இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது. பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய பிஇ ரேஷியோ ஈவன் தோ 1400 இருக்கும் பொழுது ஒரு 65-70 லெவல்ஸில் இருந்துச்சு, இப்போ 1000 கிட்ட இருந்தாலும் அது 60 இருக்கிறதுக்கான காரணம் லாஸ்ட் 4 quarters பாருங்கள் இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இதுவே வந்து அகைன் இந்த 157 திருப்பி இந்த 200 crores மேலே மூவ் ஆகும் பொழுது இப்போ இருக்கிற அதே ப்ரைஸில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஇ வேல்யூ நல்லாவே டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 45-50 அந்த மாதிரி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராஃபிட்டை ரிஜிஸ்டர் பண்ணால் கூட போதும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயரானியர் பர்ஃபார்மன்ஸ். இயரானியர் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா போன இயரை கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு 50 crore அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஒரு குவார்ட்டர். ஓகேங்களா, இந்த ஒரு குவார்ட்டர், சாரி, இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் மிஸ் ஆகுது, இந்த குவார்ட்டர் கிடையாது, ஜூன் குவார்ட்டர். ஓகேங்களா, ஜூன் குவார்ட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 50 crore தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மார்ச்சோட முடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இனிமேல் வரக்கூடிய 4 quarters இந்த 157 crore இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 crore அந்த லெவல்ஸுக்கு மேலே இவங்களோட ப்ராஃபிட் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரிசர்வ்ஸ்
ஒரு நல்ல ஒரு ரிசர்வ்ஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி. டாடா குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா டெப்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் இதுதான். ஸோ நிறைய டெப்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா, டாடா ஸ்டீலு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டாடா மோட்டர்ஸ் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நல்ல ஹை டெப்ட்ல இருந்துச்சு, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே டெப்ட் இல்லை, ரிசர்வ்ஸ் பெட்டராக இருக்கு. ஸோ அதுவே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். சிடபிள்யூஐபியை பற்றி நம்ம இங்கே ஒரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்டாக். அடுத்தது நெக்ஸ்ட் விஷயங்கள் இதில் மேஜராக வேற எதுவும் கிடையாது. எஃப்ஐஐ டிஐஐ இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 50% ஆஃப் தி ஹோல்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி எஃப்ஐஐ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிஐஐ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 50%, ஒரு 40% லெவலுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதனுடைய ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப நாட்களாக ஒரே லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்போவெல்லாம் அதை வாங்குறக்கு ஆளே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு பீக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா டாடா ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில் ஒரே லெவலில் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு ஓவர் வேல்யூஷனுக்கு போ, அதாவது தட் மீன்ஸ் ரொம்ப ஹை ப்ரைஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஃபீல் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு இருந்தோம், 1000 ரூபாவில் சடனாக 2000 ரூபாய்க்கு போயிருச்சு, இப்போ நான் வாங்கலாமா அப்படிங்கிற கொஷின் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி இதில் கொடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் அங்கிருந்து மேலே போனாலும் நான் என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் அதை பெருசாக ஒரி பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.